எவ்வாறு இந்தியாவை இந்த விடயத்தில் குற்றம் சாட்டினார் என்றால், நிச்சயமாக இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு இந்த விடயம் தெரிந்திருக்கின்றது என்பதை ஏற்கனவே கனடா நடத்திய விசாரணைகள், அதாவது வந்து கனடா நடத்திய விசாரணைகள் என்பதை விட அமெரிக்கா கனடாவிற்கு கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் கனடா அறிந்திருந்தது. நேரடியாகவே குற்றம் சாட்டிய பொழுது இந்தியா அதனை மறுத்த பொழுது அது ஒரு பாரதூரமான விடயமாக வந்து கனடா ஒரு இந்திய அதிகாரியை வெளியேற்றிய பொழுது இந்தியா சுமார் 41 தூதரக ஊழியர்களை வெளியேற்றி இருந்தது. இந்தியா கூறுகின்ற காரணம் என்னவாக இருக்கின்றது என்றால், தங்களுக்கு இது சம்பந்தமான சம்பவ சாட்சியங்களை கேட்ட பொழுது கனடா பகிரவில்லை என்றும், இது இந்த கொலை தொடர்பானது மாத்திரமல்ல கனடாவில் நடக்கின்ற பல சம்பவங்கள் தொடர்பான விவகாரம் தொடர்பாக தாங்கள் விசாரிக்க வேண்டி இருக்கின்றது என்றும், கனடாவில் நடைபெறுகின்ற மிரட்டல் பணப்பறிப்பு போன்ற பல விடயங்களும் இதில் தொடர்பு பட்டிருப்பது போன்ற ஒரு சிலேடியான சமிஞ்சைகள் காட்டப்படுகின்றன. நாடுகளுக்குமான தேவைகள் என்பனவும் பொருளாதார கொடுப்பனவுகள் என்பனவும் பல தசாப்த உறவை கொண்டவையும் மற்றது உடனடியாக முறிவுக்கு வர முடியாதவையாகவும் இருக்கின்றன. வணக்கம் நேர்களை, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், இந்தியா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் பழிக்கு பழி நடவடிக்கையில் ஈடுபடுவதாக, அதாவது இந்தியா தன்னுடைய ராஜதந்திரிகளை கனடாவில் இருந்து வெளியேற்றுவதும் கனடா தன்னுடைய ராஜதந்திரிகளை இந்தியாவில் இருந்து வெளியேற்றுவதுமாக சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. அது பற்றி பேச போகின்றோம். தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 18 கனடாவில் இந்தியாவுக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றார் நிச்சரா. அவர் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அது கடந்த ஆண்டு நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இவ்வாறான விடயங்கள், அதாவது இந்தியா தன்னுடைய ராஜதந்திரிகளை கனடாவில் இருந்து வெளியேற சொல்லுவதும் கனடாவினுடைய ராஜதந்திரிகளை புதுடில்லியில் இருந்து வெளியேறுமாறு வரும் சனிக்கிழமைக்கு இடையில் அவர்கள் வெளியேற வேண்டும் அப்படி சொல்லி சொல்லப்படுவதும் இப்பொழுது பேசப்படுவதற்கான காரணம் என்ன? இதற்கான காரணம் இது தொடர்ச்சி, அதாவது வந்து விசாரணைகள் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தகவல்கள். எவ்வாறு இந்தியாவை இந்த விடயத்தில் குற்றம் சாட்டின என்றால், நிச்சயமாக இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு இந்த விடயம் தெரிந்திருக்கின்றது என்பதை ஏற்கனவே கனடா நடத்திய விசாரணைகள், அதாவது வந்து கனடா நடத்திய விசாரணைகள் என்பதை விட அமெரிக்கா கனடாவிற்கு கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் கனடா அறிந்திருந்தது. இதற்கான காரணம், இவர்கள் பாவித்த அந்த ஒற்றர்கள் அல்லது இவர்கள் இதற்காக பாவித்தவர்கள் என சந்தேகிக்கப்படுகின்றவர்கள் தொடர்பான தகவல்கள் சில திரட்டப்பட்டன அமெரிக்காவால். அமெரிக்காவில் அந்த தகவல்கள் திரட்டப்பட்ட பொழுது அவர்கள் கொடுத்த சம்பவங்கள் மற்றும் சில புகைப்படங்கள் என்பன அதை உறுதியாக்கிய சம்பவங்களாக இடம்பெற்றிருந்தன. எனவே இது தொடர்பான நடவடிக்கைகளை சில மாதங்களுக்கு முன்னர் கனடா ஆரம்பித்திருந்தது. கனடா, அதாவது வந்து இந்தியா தூதரக அதிகாரிகளுக்கு இந்த விவகாரத்தில் சம்பந்தம் இருக்கின்றது என்பதை நேரடியாகவே குற்றம் சாட்டிய பொழுது இந்தியா அதனை மறுத்த பொழுது அது ஒரு பாரதூரமான விடயமாக வந்து கனடா ஒரு இந்திய அதிகாரியை வெளியேற்றிய பொழுது இந்தியா சுமார் 41 தூதரக ஊழியர்களை வெளியேற்றி இருந்தது. அதன் பிறகு அது தணிந்திருந்த பொழுதும் இப்பொழுது அது மீண்டும் சூடு பிடிப்பதற்கான காரணம், இந்தியா தூதர் மற்றும் இந்தியாவின் முக்கிய அதிகாரிகளை விசாரிக்க வேண்டும் என கனடா கோரியிருந்ததை அடுத்து தங்களுடைய தூதரக அதிகாரிகளுக்கு பாதுகாப்பில்லை, இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு அந்த அரசின் செயற்பாடு குறித்து தங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது என்பதை இந்தியா தெரிவித்து அதன் காரணமாக தனது தூதரக அதிகாரிகளை வெளியேற்றியதுடன் தூதுவர் உட்பட, தூதுவர் ஒரு நாட்டிலிருந்து வெளியேறுவது என்பது அந்த நாட்டு
இரு நாடுகளுக்கான உறவின் பலத்த பிரிவு, அதாவது உறவு முடிவிற்கான ஒரு அத்தியாயமே அந்த தூதுவரை திருப்பி அழைத்தல் என்பது. இது இராஜாங்க மொழியில் கூறுவதானால் இரண்டு நாடுகளுக்கு இடையான உறவு என்பது நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்திருக்கின்றது, அல்லது அது முற்றுப்புறப்போகின்றது என்பதை காட்டுவதாக இருந்தாலும், இங்கே இந்தியா கூறுகின்ற காரணம் என்னவாக இருக்கின்றது என்றால், தங்களுக்கு இது சம்பந்தமான சம்பவ சாட்சியங்களை கேட்ட பொழுது கனடா பகிரவில்லை என்று. ஆனால் இப்பொழுது இந்த விவகாரம் கனடாவின் அரசியல் மட்டத்தில் இருந்து, அதாவது கனேடிய பிரதமர் தான் இந்த விவகாரத்தை கையாண்டவராகவும் இது தொடர்பான நடவடிக்கைகளின் பொழுது கேள்விக்குள்ளானவராகவும் இருந்த பொழுதிலும், அவர் கையாண்ட விதம் என்பது மிகவும் காத்திரமானது, மிகவும் உறுதியானது என்பதை உறுதிப்படுத்துவது போல, தற்பொழுது கனடாவின் மத்திய போலீஸ் RCMP-யின் தலைமை அதிகாரியும் உப தலைமை அதிகாரியும் இன்று இது தொடர்பான ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள். அதில் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இது இந்த கொலை தொடர்பானது மாத்திரமல்ல, கனடாவில் நடக்கின்ற பல சம்பவங்கள் தொடர்பான விவகாரம் தொடர்பாக தாங்கள் விசாரிக்க வேண்டி இருக்கின்றது என்றும், கனடாவில் நடைபெறுகின்ற மிரட்டல், பணப்பறிப்பு போன்ற பல விடயங்களும் இதில் தொடர்பு பட்டிருப்பது போன்ற ஒரு சிலேடியான சமிஞ்சைகள் காட்டப்படுகின்றன. இந்த அதாவது வந்து அங்கிருந்து வந்து இங்கே இந்த விவகாரங்களில் ஈடுபடுபவர்கள் தொடர்பான விவகாரங்களை ஆராய்வதற்கான ஒரு வேண்டுகோளாக, அல்லது அதற்கான ஒரு உத்தியோகபூர்வ அழைப்பாகத்தான் இதனை விடுத்தது போன்ற ஒரு நிலை இப்பொழுது தெரிய வருகின்றது. எனவே இது நிச்சயமாக இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான உறவை ஆம் பாதிக்கும். அதே நேரம் கனடா தனது வாக்கு வங்கிக்காக இந்த காலிஸ்தான் என்கின்ற பிரச்சனையை, இப்பொழுது அந்த பிரச்சனை என்பது அங்கே ஒரு பலமான பிரச்சனையாக இல்லாத இடத்திலும், அதனை வாக்கு வங்கிக்காக இதன் அந்த அதில் சம்பந்தப்படுபவர்களை கனடா அனுமதிக்கின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இந்தியா குற்றமாக கூறிக்கொண்டிருந்தாலும், கனேடிய பிரஜி ஒருவருக்கு நிகழ்ந்த நிகழ்விற்கான தேடுதலாகவும், கனடாவில் அதாவது வந்து அவர்கள் இன்று RCMP பாவித்த வார்த்தை என்பது மிகவும் அவதானிக்கத்தக்கது, அதாவது வந்து பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவிக்கின்ற செயல்களில் என்று, அதாவது பப்ளிக் சேஃப்டி, அவ்வாறான செயல்களில் இவ்வாறு ஈடுபடுபவர்களாக இருந்தால் நிச்சயமாக அது கண்டிக்கத்தக்கது. ஆனால் இது இந்திய கனேடிய உறவில் ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்த போகின்ற ஒரு சம்பவமாகவும், ஆமா குறுங்க முற்றுப்பெற இருக்கின்றது அப்படி சொல்லி கூறியிருக்கின்றீர்கள். அது முற்றுப்பெறும் தருணத்தில் எவ்வாறான மாற்றங்கள் கனடாவிலும் சரி இந்தியாவிலும் சரி ஏற்படும் என்று நினைக்கின்றீர்கள்? இல்ல, இது முற்றுப்பெறும் என்கின்றது வந்து ஒரு, அதாவது வந்து நான் கூறியது வந்து இந்த அவர்கள் அவ்வாறான நிலைக்கு செல்வது என்பது ஒரு முரண்பட்ட நிலை. ஆனால் முற்றுப்பெறுதல் என்பது நிகழாது ஏனென்று சொன்னால், இதில் நிச்சயமாக இரண்டு நாடுகளுக்குமான தேவைகள் என்பனவும், பொருளாதார கொடுப்பனவுகள் என்பனவும், பல தசாப்த உறவை கொண்டவையும், மற்றது உடனடியாக முறிவுக்கு வர முடியாதவையாகவும் இருக்கின்றன. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியர்களிலும் பல ஆயிரக்கணக்கான அல்லது பல லட்சம் மக்கள் கனடாவில் இருப்பவர்களாகவும், அதே நேரம் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான தொடர்பாடல் என்பது ஒரு பாரம்பரியமாகவும் இருப்பதால், அது அந்த முறிவு நிலைக்கு வருவது என்பது ஒரு தற்காலிகமாக அல்லது தற்காலிகமான அல்லது விசாரணையின் பின் அது மீண்டும் புதுப்பிக்கப்படும் நிலையை அடையுமே ஒழிய, நிச்சயமாக முறிவு நிலை என்பது ஒன்றை அடைவதற்கான செயற்பாடுகளில் இது ஈடுபடாது என்று நம்புவோம், நம்ப வேண்டும். ஏனென்னு சொன்னால், கனடாவின் முகம் என்பது பல்கலாச்சார தன்மை கொண்டது, அது ஒரு விசாரணைக்கு, அதாவது வந்து தற்போதைய அரசின் கீழ் கட்டம, அதாவது தங்களுடைய அரச கட்டமைப்பில் உள்ள பாதுகாப்பு துறை சார்ந்தவர்கள் விசாரணைக்கு கோருகின்ற பொழுது அரசாங்கம் அதற்கான ஒரு அழைப்பை விடுத்திருந்தது, அதனை இந்தியா நிராகரித்து இவ்வாறு செய்கின்றது. எனினும் இது நிச்சயமாக ஒரு தொடரப்போகின்ற விடயமாக இருக்கும் சில காலங்களுக்கு. ஆனால் தீர்வு எவ்வாறு வரும் என்றால், இதன் பொழுதான பரிவர்த்தனைகளும் சம்பாசனைகளும் எவ்வாறு இடம்பெற போகின்றன, இந்தியா கேட்கின்ற சம்பவ சாட்சியங்களை கனடா கொடுக்குமா, அல்லது கனடா வைத்திருக்கின்ற அந்த சாட்சியங்கள் அல்லது
அல்லது ஆதாரங்களில் இந்திய அதிகாரிகளின் பங்கு என்பதை நிச்சயமாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் அது தொடர்பான பகிர்வாகம் எவ்வாறு இருக்கும் என்பன எல்லாம் இங்கே கருத்தில் எடுக்கப்பட வேண்டிய விடயங்கள். அவ்வாறு அவை எடுக்கப்பட்டு செய்யப்படுமே ஒழிய மற்றபடி நீங்கள் பார்த்தீர்களானால் அதாவது நாளாந்த நடவடிக்கைகளுக்கே இந்திய மற்றும் கனேடிய உறவு என்பது நிச்சயமாக மாறுபட முடியாத ஒரு தேவை உள்ள உறவாக இருக்கின்றது. எனவே அதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படாது என்று நம்புவோம். அப்படியென்றால் இந்தியா கனடா மீது சாட்டுகின்ற குற்றங்கள் பற்றி குறிப்பிட முடியுமா, குற்றச்சாட்டுகள் பற்றி? ஆமாம், அவர்கள் சாட்டுகின்ற குற்றச்சாட்டு இவர்கள் இந்த காலிஸ்தான் என்கின்ற அந்த சீக்கியர்களின் பிரிவினைவாத போராட்டத்திற்கு ஆதரவளிக்கின்றார்கள் என்கின்ற நிலையை என்று குற்றம் சாட்டுகின்றார்கள். இருந்த பொழுதிலும் இந்த விவகாரம் என்பது நிச்சயமாக அவர்கள் கருத்து கூறல் அல்லது கருத்து சுதந்திரத்தின் கீழ் இவ்வாறான நிலைப்பாடுகளை அவர்கள் செய்கின்ற பொழுது தாங்கள் அதில் தலையிட முடியாது, அது அவர்களுடைய உரிமை என்று கூறுகின்ற பொழுதும் இந்த கனேடிய பிரதமர்களாக இருந்த ஸ்டீவன் ஹாப்பராக இருக்கட்டும் அல்லது ஜஸ்டின் டூடோவாக இருக்கட்டும் அவர்களுடைய பொற்கோயில் விஜயங்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் இந்தியாவை ஒரு முரணான நிலைக்கு கொண்டு வந்திருந்தன. இருந்த பொழுதிலும் இந்த உறவு என்பது நிச்சயமாக எவ்வாறு நாங்கள் இதனை கூறலாம் என்றால் இந்தியாவின் குற்றச்சாட்டு நிச்சயமாக மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கனடா அந்த மதிப்பளித்து நடக்கின்றது என்கின்ற விதத்தில் அது ஒரு கனதியற்றதாக மாறுகின்றது. ஏனென்றால் கருத்து கூறல் மற்றும் கருத்துரிமை சுதந்திரம் என்பவற்றை கனடா பூர்ணமாக அனுமதிக்கின்றது. அதே நேரம் இப்பொழுது நாங்கள் இந்த பார்க்க வேண்டிய விடயம் என்ன ஒன்று ஒன்று இருக்கின்றது என்னவென்று சொன்னால் இந்திய வரவு அல்லது இந்திய குடிவரவாளர்களின் புலர்வு என்பது கனடாவை நோக்கி ஒரு பாரிய தொகையில் இருப்பதால் ஒரு கனதியான தங்கு நிலை அல்லது இந்த இரண்டு பக்கமும் சமரசம் செய்ய வேண்டிய நிலை இருக்கின்றது. நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்களானால் கடந்த சில வருடங்களாக கனடாவிற்கு வருகை தந்தவர்களில் முதன்மையானவர்கள் இந்தியர்களாக இருக்கின்றார்கள். அதை விட இந்தியா என்பது மூளை ஏற்றத்தை அல்லது மூளை வளத்தை ஏனைய நாடுகளுக்கு கொண்டு செல்கின்ற பணியில் ஈடுபடுகின்றது. இப்பொழுது குறிப்பாக கூறினால் பொருளாதார வளர்ச்சிக்கு சனத்தொகையின் வளர்ச்சி அதிகரித்தால் அது சாத்தியப்படாது என்கின்ற ஒரு கருத்தியலை கொண்டிருந்த உலகமானது இப்பொழுது பொருளாதார வளர்ச்சிக்கான தேவையாக சனத்தொகை பெருக்கத்தை நோக்கி செல்கின்ற வேளையில் உலகில் இன்று முதலாவது சனத்தொகையுடைய நாடாக இருக்கின்ற இந்தியாவில் அது பெரிய வாய்ப்பாக இருக்கின்றது. அதன் மூலம் வருகின்ற வளங்கள் என்பதை இலங்கை கூட சிலாகித்து கூறியிருந்தது. இந்திய மனிதவள அதாவது மூளை வளத்தை எவ்வாறு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றது என்று அவ்வாறான வகையில் அதனால் அவர்களுடைய பற்றாக்குறை அங்கு ஏற்பட போவதில்லை என்றால் அவர்களுக்கு தேவைக்கு அதிகமான அளவு இருக்கின்றார்கள். இவ்வாறான நிலையில் இவ்வாறு வந்தவர்கள் கனடாவின் பல துறைகளிலும் அவர்கள் கனதியான விளைவுகளை அல்லது கனதியான உதவிகளாக இருப்பதால் நிச்சயமாக உறவுகள் என்பன பாதிக்கப்பட மாட்டார். ஆனால் ஒரு ஒழுங்கமைப்பு இந்த விவகாரத்தில் கட்டாயம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிற்கு ஏற்பட போகின்ற தலையீடு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகள் இவ்வாறு கூறுங்கள். அதாவது இந்தியாவை நாளை ஒரு நிலை நாளை இந்தியா ஒரு ரஷ்ய சார்பான நிலைக்கு சென்று விட்டது என்று வைத்துக் கொள்வோம். அவ்வாறு வைத்துக் கொண்டிருப்பதாக இருந்தால் இந்தியாவை தங்களுடைய வளத்திற்கு கொண்டு வருவதற்காக சில வேளைகளில் இந்த மேற்குலக நாடுகள் இந்த காலிஸ்தான் பிரச்சனை போன்றவற்றின் கனதியை கூட்டலாம். ஆனால் அதற்குரிய சந்தர்ப்பத்தை இல்லாது செய்வதற்காகத்தான் இந்தியா என்பது இப்பொழுது இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கலாம் என நாங்கள் நம்புவோம். அல்லது அந்த தகவல்களை வைத்து இருந்தால் ஆதாரமான தகவல்கள் இல்லாமல் ஒரு அரசு இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் என நாங்கள் அறவும் கூற முடியாது. அவர்கள் ஆதாரமான தகவல்களின் அடிப்படையில் தான் செய்வார்கள் என்பதை வைத்துக் கொண்டு இனிவரும் நாட்களிலும் நாங்கள் இதை பற்றி கதைக்க வேண்டும் என்று சொன்னால் இது தொடரப்போகின்ற விடயம். இன்று ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே ஆக இருந்தும் இவ்வளவு விடயங்கள் இன்று நடந்தேறி இருக்கின்றன. இன்று கனடாவில் ஒரு விடுமுறையாக இருந்த கூட இவ்வளவு நடந்தேறி இருக்கின்றன என்ற கூதாவில் இது பற்றிய விடயங்களை நாங்கள் எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் கதைக்கலாம் என்று நம்புகின்றேன். சரி, நன்றி சுரேஷ் சர்மா உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நன்றி சுதர்சினி, நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.